ஹாய் கைஸ், போன ஜிடிஎஃப்ல நம்ம ஃப்ராங்க்லின் உயிரை காப்பாத்துறக்காண்டி டெவில் கிட்ட பார்த்தீங்கன்னா சின்சான் வந்து ஒரு டீல் போட்டுருந்துச்சு. என்ன டீலும் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் உயிருக்கு பதிலாக என்னோடய உயிரை வந்து தரேன்னு வந்து சொல்லியிருந்துச்சு. ஸோ அதனால இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லூசிஃபர் மார்னிங் ஸ்டார் அதாவது டெவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்சானோட உயிரை வந்து எடுக்கிறக்காண்டி வந்திருக்காரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நானும் சின்சானும் டெவிலை தோக்கெடுக்கிறக்காண்டி கோஸ்ட் ரைடர் கிட்டே வந்து ஹெல்ப் வந்து கேட்க வந்திருக்கோம். ஸோ அவரால் தான் பார்த்தீங்கன்னா டெவிலை வந்து தோக்கடிக்க முடியும். ஸோ அவர் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரா இல்லையாங்கிறதா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே கைஸ், நானும் சின்சானும் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடர்ட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருந்தோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கும் லூசிஃபர் மார்னிங் ஸ்டார் அதாவது பார்த்தீங்கன்னா டெவிலுக்கும் வந்து சண்டை வந்து வரப்போகுது. ஸோ அந்த சண்டையை வந்து பார்ப்போம். ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சண்டை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ரெண்டு பேரில் யார் வந்து ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ரெண்டு பேருக்குமே பவர் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து பாதி வந்து அடிச்சுட்டு இருக்கோம். ஸோ கோஸ்ட் ரைடருக்கு ஒன்றும் ஆகலை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லூசிஃபர் வந்து நம்மளை வந்து அடிச்சிட்டாரு. ஒரு குத்தில் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடர் வந்து பறந்து விழுந்துட்டார். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ கோஸ்ட் ரைடரால் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா லைட்டிங் ஸ்ட்ரைக்கு என்னென்னமோ பவர்லாம் வச்சுருக்காரு. ஓகே கைஸ், நம்ம வந்து பவர் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ செயின் அட்டாக் மோடை யூஸ் பண்ணி அடித்து பார்ப்போம். ஸோ இருந்தாலும் வந்து நம்மளால் ஜெயிக்கிற மாதிரி தெரியல. ஓகே கைஸ், இப்போ செயின் மோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து யூஸ் ஆகிருக்கு. ஆனால் லூசிஃபரை ஜெயிக்கிறதும் பார்த்தீங்கன்னா பெரியவே கஷ்டம்தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா டெவிலு. ஸோ நம்ம கோஸ்ட் ரைடருக்கு பவர் கொடுத்தவரே அவர் தான். ஸோ இருந்தாலும் நம்ம கோஸ்ட் ரைடர் வந்து நம்ம ப்ராமிஸ் காண்டி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகே, நம்ம எரிச்சு வேணா பார்ப்போம் அவரை. அவரே ஹெல்லேருந்து தான் வந்திருப்பார். ஸோ ஹெல்லோட கிங்கே வந்து நம்ம எரிக்க பார்க்குறோம். ஸோ இருந்தாலும் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அவர் மூக்கிலேருந்து ஃபயர் வந்துக்கிட்டு இருக்கு. ஓ நோ கைஸ், நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்னு தெரியல. இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்ப்போம். அப்படியே நம்மளை எஸ்கேப் ஆக விடலை கைஸ். ஃபயர் பாலை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபயர் பால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வெடிக்க வைக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு குத்தில் நம்ம கோஸ்ட் ரைடர் கீழே வந்து விட்டார். ஓ ஷிட், நம்ம வேறு ஏதாவது ஒரு பவரை யூஸ் பண்ணி தான் ஆகணும். மறைஞ்சு மறைஞ்சு அட்டாக் பண்ணுறாருயா. கிங் ஆஃப் எல்லுனா வந்து சும்மாவா. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து கோஸ்ட் ரைடர் தான் வின் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ கோஸ்ட் ரைடர் ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடர் தான் வின் பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி நம்ம கேம்லேயே வந்து வின் பண்ணுவாரான்னு பார்ப்போம். அவர் எதுவுமே ஆகலை கைஸ், எவ்வளோ அடிக்கிறேன் ஒன்றுமே ஆகலை. நம்மளுக்கு தான் வந்து அடி வந்து பயங்கரம் முழுகுது, அவருக்கு ஒன்றுமே ஆகலை. எரிச்சும் பார்த்தாச்சு, குத்தியும் பார்த்தாச்சு, என்னவும் பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றுமே ஆகலை. இந்த ஃபயர் என்ஜின்காரன் வேறு நம்ம நடுவில் வேற வந்துக்கிட்டு இருக்கான். போடா அங்கிட்டு. ஒன்றுமே ஆகலை கைஸ், நம்மளுக்கு எவ்வளோ அவரை அடிக்கிறாரு நம்மளும் அடிக்கிறோம், ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகலை. ஸோ இருந்தாலும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு குத்தில் பார்த்தீங்கன்னா பறந்து கீழே வந்துட்டார். ஓ நோ கைஸ், நம்ம ஜெயிக்கிற மாதிரி தெரியல. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சான்ஸே வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. எந்திக்கிற கூட நம்மளுக்கு சான்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு கோஸ்ட் ரைடர் அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம சோழி வந்து முடிச்சிட்டாரு, கோஸ்ட் ரைடரோட சோழி முடி. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நைட்டு வந்துருச்சு. ஸோ நைட்டில் தான் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடருக்கு வந்து பவர் வந்து பயங்கரமாக கிடைக்கும். ஸோ மார்னிங்னால தான் பார்த்தீங்கன்னா லூசிஃபர் வந்து நம்மளை வந்து தோக்கடிச்சாரு. ஸோ
ஸோ நம்மளோட பெனன்ஸ்டாரி பவர் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படியாவது வந்து நம்ம கோஸ்ட் ரைடர் வந்து ஜெயிக்கிறாரான்னு பார்ப்போம். ஓகே கைஸ், பெனன்ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கை கொடுக்குது. லூசிஃபர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அடி வாங்குற மாதிரி தெரியுது. இதை வச்சே நம்ம வந்து எப்படியாவது ஜெயிச்சிருவோம். கிடச்ச சான்ஸில் பார்த்தீங்கன்னா அடி அடி நடிச்சுக்கிட்டுக்காரு நம்ம கோஸ்ட் ரைடரை. கோஸ்ட் ரைடர் எந்திரிப்பா எந்திரி, ஓடு 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 ஓடு, ஏ ஓடுயா. அடச்சாய், ஓடுறக்குள்ள நம்மளை அடிச்சிட்டாரு. ஓ அவர் பாருங்க கைஸ், பவர் வந்து பயங்கரமாக இருக்கு. ஓ கைஸ் இங்கே பாருங்க கைஸ், இருக்கிறதுலேயே பயங்கரமான பவர் இருக்குது கைஸ். லூசிஃபர் மார்னிங் ஸ்டார் இருக்குது. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடர் வந்து அவரோட ஃபுல் பவரை வந்து யூஸ் பண்ண போகிறாரு. ஸோ எல்லா பவரையும் ஒன்றா சேர்த்து வந்து நம்ம லூசிஃபர் வந்து தோக்கடிச்சிருவோம். ஸோ அவரை தோக்கடிச்சா தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லினையும் சின்சானையும் காப்பாற்ற முடியும். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லூசிஃபர் மார்னிங் ஸ்டாரை வந்து தோக்கடிச்சிட்டோம் கைஸ், அதாவது டெவிலை வந்து தோக்கடிச்சிட்டோம் கைஸ். நம்ம கோஸ்ட் ரைடர் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு, ப்ராமிஸை வந்து காப்பாற்றிட்டாரு கைஸ். நம்ம சின்சானோட சோலை வந்து காப்பாற்றிட்டாரு நம்ம டெவில் கிட்ட இருந்து. ஸோ உங்களுக்கு வந்து இதே மாதிரி கேம் பிளே ஏதாவது வேணுன்னா இந்த கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.